அனைவருக்கும் மறக்குங்க காது யாராச்சும் கேட்கலையா தயவுசெய்து போய் காது செக் பண்ணி ஒரு மிஷினுக்கு இது போட்டுக்கோங்க சின்ன வயசுலேயே பார்த்துக்குங்க ஏன்னா வந்துட்டு ஏன்னா சின்ன வயசில் பார்த்தமுன்னா அது டாக்டரே சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு டாக்டர் போய் பார்த்தோம் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த காது மிஷின் வந்து பார்த்திங்கன்னா போய் அங்கே அலைகள் கரெக்டாக இருக்குதா இல்லையானு செக் பண்ணி பார்க்குறாங்க ரெண்டு காதில் எந்த காது மிஸ்டேக்காக இருக்குதோ அந்த காடுக்கு பொறுத்துவாங்க ரெண்டு காதும் போட சொல்லுவாங்க போடுறதான் போட்டுக்கலாம் நாலா இடவையில் பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் இதுவே சின்ன வயசுலேயே போட்டுவிட்டோம்னா நாலா இடவையில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக போட்டுருந்தா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அந்த உள்ள இருக்கிற நரம்புகள் காதில் இருக்கிற நரம்புகள் எல்லாம் வேலை செய்யுங்களாமா இது கம்பல்சரி இந்த மிஷின் காது மிஷின் போட்டால் எல்லா எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே காது செக் பண்ணுற ஹாஸ்பிட்டல்லையும் கிடைக்கி இது வந்து வில பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து இருக்குதுங்க ஏழாயிரத்தி ஐநூறு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் இருக்குதுங்க அதாவது இது வந்து காது சைடில் வச்சா தெரியும் ஒரு சில விலையை அதிகமாக்கிறதுனால காதுக்குள்ள மட்டும் வைப்பாங்க அந்த மாதிரி மிஷினும் இருக்குது நீங்கள் அங்கே அந்த மாதிரி வாங்கினாலும் வாங்கி பயனடையுங்கள் ஏன்னா யாருக்குமே காது கேக் லையும் சொல்லிட்டு விட்ராதிங்க அது கடைசியில் ஒன்றுமே கேட்காம போயிடு ஏதோ பத்து பதினஞ்சு இதை போட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு இருபது பேருசுங்காச்சு கேட்கு சரிங்கடா ஆட்டோமேட்டிக் கேட்குங்களாமா நான் டாக்டர் சொன்னது காது டாக்டர் சொன்னாங்க சொல்ல சொல்கிறேன் நான் அது உள்ள இந்த வேறு இந்த மிஷின் தாங்க இதில் பல்வேறு விதமாக இருக்குது இது ஸ்டார்டிங்கு சரி இது பதினஞ்சாயிரரூவா இது ரேட்டு இருக்குது ஏழாயிரூவாயிலிருந்து இருக்குது ஏழாயிரூவா எட்டாயிரரூவா பதினஞ்சு அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி இருக்குது இது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கேரண்டி சொல்லிக்கிறாங்க செல்லு இருக்குங்க அந்த செல்லு வந்துட்டு ஒரு செல்லு பதினஞ்சு நாளைக்கு வரும் ஒரு அட்டையில் வந்து ஆறு செல்லு இருக்குது அங்கேயே போய் எங்கே வாங்குறீங்க அங்கே இது எங்கே வேணாலும் வாங்கிக்கலாங்க இருக்குது செல்லு வைப்பாங்க இதில் எம்எம் கணக்கு போட்டு கொடுப்பாங்க அவங்களுக்கு டாக்டருக்கு செக் பண்ணுறதால ஃப்ரீயாக தான் பண்ணுவாங்க எல்லா டாக்டருமே மிஷினுக்கு மட்டும் கை பைசா வாங்குவாங்க வாங்கி யாராச்சும் சின்ன வயசுலேயே ப்ராப்ளம் வந்ததுன்னா தயவுசெய்து பார்த்துக்குங்க பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு காது நல்லா கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொன்னதாகப்பட உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் காது மிஷின் காது கேட்காதீங்க காது மிஷின் கண்டிப்பாக வைங்க நன்றிங்க நம்மளோட சேனல் பேர் எதுக்கு டென்ஷன் ப்ரொமோஷன் இருக்குது சேனல் அனைவருக்கும் நன்றிங்க